தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் நடிப்பு மட்டும் இல்லாமல் பாடுறது பாட்டு எழுதுறது இப்படின்னு ஒரு வெர்சட்டைல் பர்சனாலிட்டியாக இருக்கிற ஒரு சில பேரில் நடிகர் சிம்புவும் ஒருத்தர். இவரோட சொத்து மதிப்பு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்பு பிறந்து வந்தது எல்லாமே சென்னையில் தான். ஸ்கூல் டைம்லேருந்தே இவரோட அப்பா டைரக்ஷனில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடிப்பு மட்டும் இல்லாமல் பாட்டு டான்ஸ்னு சின்ன வயசுலேயே சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டாரு. சில படங்களில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சுட்டு காதல் அழிவுதில்லை படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி கோவில் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹிட் கொடுத்தாரு. சிம்பு அவர் அப்பா டைரக்ட் பண்ண படங்களில் நடித்ததுனால சம்பளத்தை பற்றி பெருசாக அழட்டிக்கல. ஆனால் மன்னதன் மல்லவன் படங்கள் கொடுத்த ஹிட்னால தன்னோட சம்பளத்தை சில கோடியாக உயர்த்தினார். சிம்புவுக்கு பெரிய பிரேக் த்ரூவாக வினைத்தாண்டி வருவாய படம் அமைஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறம் தான் இவரோட மார்க்கெட் லெவல் அஜித் விஜய் ரேஞ்சுக்கு வளர்ந்துச்சு. அதனால சிம்பு தன்னோட சம்பளத்தை பல கோடியாக உயர்த்தினார். இப்போ சிம்புவோட சொத்து மதிப்பு மட்டும் 104 கோடி. இந்த சொத்தில் என்னென்ன விஷயங்கள் அடக்கம்னா, சிம்பு கிட்ட ஆடி BMW ரெண்டு ஃபாரின் லக்ஸரி கார்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு கார்ஸோட ரேட் என்னன்னா, ஆடி Q7 80 லட்சம், BMW X6 1 கோடி 20 லட்சம். இந்த கார்ஸோட மொத்த ரேட் 2 கோடி ரூபாய். இவர் அதிகமாக வெளியே போகும்போதோ இல்லைன்னா ஷூட்டிங் ஃபங்க்ஷன் போகும்போது யூஸ் பண்ணுறது BMW X6 கார் தான். சிம்புவுக்கு சொந்தமாக மயிலாப்பூர் டி நகர்னு ரெண்டு இடத்துல ரொம்ப பிரம்மாண்டமான ரெண்டு வீடுகள் இருக்கு. இதில் மயிலாப்பூர் வீட்டை அவரோட அப்பா அம்மாவுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாரு. எல்லா வசதியிலும் இருக்கிற மாதிரி இந்த வீட்டை கட்டியிருக்கிறாரு. இந்த ரெண்டு வீட்டோட மதிப்பு மட்டும் பல கோடி இருக்கும். சிம்பு படங்களில் மட்டும் இல்லாமல் 7UP கூல்ட்ரிங்கோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்து நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு. வரும் காலத்தில் இவரோட சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல்மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.